அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேர்களே வணக்கம் இந்த நாள் என்ற இணைய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி பதினைந்து ஆடி மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை திருத்திகை திதி பகல் பதினோரு மணி வரை பின்பு சதுர்த்தி மக நட்சத்திரமானது இரவு எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு பூர நட்சத்திரம் மரண யோகமானது இரவு எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு சித்த சித்தயோகம் ராவுகாலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை இன்றைய சுப உரைகள் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மதியம் ரெண்டு மணி முதல் நான்கு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பின்பு இரவு ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை இனி இன்றைய ராசிபாலன் மேஷ ராசினியர்களே செவ்வாயானவர் மூன்றில் அமையப்பெற்று ஐந்தில் சந்திரனும் குருவும் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்களும் உடன் இருப்பவர்களால் அனுகூலங்களும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் ரிஷபராசினியர்களே சூரியனானவர் மூன்றில் இருப்பதால் உங்களுக்கு பல்வேறு வகையில் சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் குடும்பத்தில் சுபிட்சமும் சாதகமான பலன்களும் ஏற்படும் அலைச்சல்கள் குறையும் மன அமைதி உண்டாகும் மிதுன ராசினியர்களே இரண்டாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக செயல்படுவது மிக மிக சிறப்பு சந்திரனானவர் மூன்றில் இருப்பதால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாம் விலகி சாதகமான பலன்கள் ஏற்படும் எதிர்பாராத பண வரவுகள் ஏற்பட்டு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து மன அமைதி ஏற்படும் கடக கடகராசினர்களே இரண்டாம் வீட்டில் சந்திரனும் குருவும் சஞ்சரிப்பதால் சுபகாரிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டால் சாதகமான பலன்கள் ஏற்படும் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது சிம்ம ராசினியர்களே ஜென்ம ராசியில் சந்தர் நணவர் சாதகமாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும் கண்ணீராசினியர்களே செவ்வாயானவர் பத்தில் அமையப்பட்டு லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை வல்லமை உங்களுக்கு இருக்கும் சந்தரனானவர் பனிரெண்டில் இருப்பதால் சிலருக்கு தூர பயணங்களும் அந்த தூர பயணங்களால் சிறு சிறு சுப செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது துளாராசினியர்களே சந்தரனானவர் குரு சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் இருப்பதும் பத்தில் சூரியன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாவற்றையும் கூட எளிதில் காப்பாற்றி நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் உள்ளது விருச்சிக ராசினியர்களே சந்திரனும் சுக்கரனும் இணைந்து பத்தில் சஞ்சரிப்பதால் கடந்த கால சோதனைகள் எல்லாம் முழுமையாக விலகி அனுகூலங்கள் அதிகரிக்கும் கடந்த கால குழப்பங்கள் எல்லாம் விலகி மன அமைதி உண்டாகும் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் உள்ளது தனுசு ராசினியர்களே கடந்த இரு நாட்களாக எட்டில் சஞ்சரித்த சந்திரன் இன்று முதல் ஒன்பதாம் வீட்டில் குரு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும் தாராள தன வரவுகள் அந்த தாராள தன வரவுகளால் இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது இன்றைய நாளில் உள்ளது மகர ராசி ராசினர்களே செவ்வாயானவர் ஆறில் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பு என்றாலும் இன்று உங்களுக்கு எட்டாம் வீட்டில் சந்தர்னவர் சுக்கரன் சேர்க்கை பெற்று அமையப்பட்டிருப்பது நாள் முழுவதும் ஆகும் இதனால் வீண் குழப்பங்கள் மற்றவர்களிடம் பேசுகின்ற பொழுது பேச்சை குறைத்துக் கொள்வது மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது மிக மிக சிறப்பு கும்ப ராசினியர்களே சந்திரன் நணவர் சுக்கரன் குரு சேர்க்கை பெற்று ஏழாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது மீன ராசினியர்களே சந்திரன் அனுவர் குரு சேர்க்கை பெற்று ஆறாம் வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் நல்லது படம் நடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் உள்ளது நேயர்களே இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன் இனி ஜோதிட தகவல் ஜோதிட தகவலில் திருமண பொருத்தத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது பொதுவாக நட்சத்திர பொருத்தமானது பார்க்கிறோம் நட்சத்திர பொருத்தத்தை பார்க்கின்ற பொழுது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பத்து விதமான பொருத்தங்கள் பார்க்கிறோம் பத்து விதமான பொருத்தங்கள் பார்க்கின்ற பொழுது தினம் கணம் ஸ்திரம் சிறு தீர்க்கி பொருத்தம் மகேந்திர பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி வசியம் ரஜ்ஜு அடுத்து பார்த்தீங்கன்னா வேதை பொருத்தம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் எவ்வளவு பெரிய தோஷங்கள் இருந்தாலும் ராசி ராசி அதிபதி வசியம் இருந்துட்டா அவங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷத்தோட பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பொதுவாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வசியை பொறுத்து இருந்துட்டால் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்யோன்யம் மிக மிக நன்றாக இருக்கும் அடுத்து ராசி அதிபதி பொருத்த மிக மிக சிறப்பாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது உதாரணமாக பார்த்திங்கன்னா இப்போ மேஷ ராசியில் பிறந்த ஒரு ஜாதகிக்கு அந்த மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி நட்பாக இருக்கிற ஜாதகமாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு நட்புகிறன்னு சொல்லக்கூடியது சூரியன் சந்திரன் குரு சந்தோன ராசியான கடகராசியில் பிறந்த ஒரு ஆணுக்கோ சிம்ம ராசியில் பிறந்த ஒரு ஆணுக்கோ அல்லது வந்து தனுசு அல்லது மீன ராசியில் பிறந்த ஒரு ஆணுக்கோ திருமணம் செஞ்சு வச்சா அவங்க ரெண்டு பேருக்குள்ளும் ராசி அதிபதி பொறுத்த மிக மிக சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம் ஜாதக ரீதியாக நட்சத்திர பொருத்தம் பார்க்கின்ற பொழுது இந்த ராசி ராசி அதிபதி வசிய பொருத்தம்லாம் பார்க்கின்ற பொழுது அவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பொருத்தத்தில் பலவிதமான தகவல்கள் இருக்கிறது மேலும் வருகின்ற நாட்களில் தெல்ல தெளிவாக நிறைய தகவல்களை கூறுகிறேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்